ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி இந்த டீ யாரெல்லாம் குடிச்சிருக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான இந்த டீயை பற்றி தான் பார்ப்போம். வாங்க, நான் அதுக்கு செம்பருத்தி பூ 4 எடுத்திருக்கிறேன். அடுக்கு செம்பருத்தி எடுக்கக்கூடாது, ஒத்த செம்பருத்தியாக நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் உள்ள இந்த மகரந்தத்தையும் அந்த காம்பையும் நம்ம எடுத்துடணும். ஒரு கிளாஸுக்கு மேக்சிமம் 2-3 பூ போடலாம். நம்மளுக்கு வீட்லேயே இப்போ எல்லார் வீட்லேயும் செம்பருத்தி பூ மோஸ்ட்லி கிடைக்குது. நம்ம அதை பறித்து சுத்தம் பண்ணிட்டு, நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பூவையும் போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு லேசாக கேப் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆயிரும், அந்த கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிரும். இப்போ உங்களுக்கு இதில் தேவைன்னா பனங்கள் கண்டும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இல்லை, நம்ம அப்படியே லேசாக மூடி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறின உடனே, நம்ம குடிக்கிற சூட்டுக்கு வந்த உடனே நம்ம இதை அப்படி வடிகட்டி பனங்கள் கண்டு சேர்த்தும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வெறுமனை இதை குடிச்சிக்கிட்டலாம். இது குடிக்கும்போது ஹார்ட் பீட்டு வந்து அதுக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க. இதை ரெகுலராக யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் டிப்ஸை நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் நான் பனங்கள் கண்டு தான் சேர்க்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வேண்டான்னா நம்ம அப்படியே குடிக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.